நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, கிளிட்டர் ஃபோட்டோ ஓவர்லே. ஓகேங்களா? அதாவது இது மாதிரியான ஒரு கிளிட்டரிங் பொக்கே எஃபெக்ட் தேவையான ஓவர்லே தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 60 ஃபைல் இருக்குங்க. ஓகேங்களா? இந்த 60 ஃபைலை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி இது ஒர்க் ஆகும் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரையில் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோட இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் போங்க, அங்கே லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஒரு ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணனே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஃபோல்டர் வரும். அந்த ஃபோல்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 60 ஓவர்லேயே உங்களுக்குள்ளே உள்ள இருக்கும். ஓகேங்களா? இந்த 60 ஓவர்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கலரோட வேறு வேறு ஒரு ஓரியன்டேஷனில் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்த இடத்துல இதை எதை கொடுத்தா உங்களுக்கு ஆப்டாக இருக்கும்னு தோணுதோ அதை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். உங்களுக்கு எது தேவை அப்படின்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஓகேங்களா? எல்லாத்தையும் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இந்த எஃபெக்ட். இதில் எப்படி ஒர்க் பண்ணணும் நம்மளோட ஃபோட்டோக்கு அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான ஒரு சாம்பிள் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் மினிமைஸ் பண்ணிடுறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு என்னோட டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு சாம்பிள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். இதில் இப்போ இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஒரு ஃபோட்டோ நான் எடுத்துக்கிறேன். இந்த ஃபோட்டோ என்னோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஓவர்லே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது அந்த ஓவர்லே ஃபோல்டருக்குள்ளே போங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கீங்களா, அதை எடுத்து அதை நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த ஓவரில் கொடுத்தா உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு தோணுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பெட்டராக இதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா இதை எடுத்துக்கிறேன். இப்போது அந்த ஃபைல் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு கொண்டு போய் அந்த ஃபோட்டோவுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த லேயரோட பிளெண்டிங் மோடை போயிட்டு நார்மல்லேருந்து ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் பண்ணிருப்போம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். இப்படி ஸ்க்ரீன் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஜெக்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஓவர்லேயோட அந்த எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிருக்கும். அதை நம்ம ரிமூவ் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இந்த லேயருக்கு என்ன பண்ணுங்கள், மாஸ்க் அப்ளை பண்ணிவிடுங்க. மாஸ்க் அப்ளை பண்ணிவிட்டு இப்போது ப்ரஷ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஒப்பாசிட்டி அப்புறம் ஃப்ளோ இதெல்லாம் வேணுன்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போது உள்ளே ப்ரஷ் பண்ணும்போது நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம். எஜஸில் ப்ரஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஒப்பாசிட்டி நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. இப்படி ப்ரஷ் பண்ணிங்கன்னா போதும், அந்த உள்ளே அப்ளை ஆயிருக்கிற அந்த ஓவர்லேயோட எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் ரிமூவ் பண்ணது கொஞ்சம் வெளியில் போயிருச்சு, திரும்ப வேணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸை ப்ரெஸ் பண்ணிட்டு மறுபடியும் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து தேவையான அந்த விஷயம் வந்து வந்துடும். மறுபடியும் எக்ஸை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இப்படி எரேஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஆக்சுவலாக இது மாஸ்க்கை பற்றினது, மாஸ்க் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். எஜஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பாசிட்டியை டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 50-60 அந்த ரேஞ்ச் வச்சுக்கோங்க. வந்துட்டு அடிச்சுமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அந்த ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? இது மாதிரி வேணான்ற இடத்துல நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க, வேணுன்ற இடத்துல நீங்கள் மறுபடியும் ரிவீல் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு எந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்குன்னு தோணுதோ, எந்த மாதிரி பொக்கே எஃபெக்ட் வேணும்னு தோணுதோ அந்த ஒரு ஃபைலை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களோட அந்த பிளெண்டிங் மோட சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி இருந்த ஒரு ஃபோட்டோ இப்படி வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதில் இன்னொரு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, இதில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த க்ரீனரி, அதாவது வயலில் எடுத்த ஃபோட்டோ, இல்லை இந்த க்ரீனிஷ்லாம் இருக்குது. இதை நம்ம ரிமூவ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த இடத்துல பிளாக் அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் ரொம்ப டார்க்கான ஒரு பேக்ரவுண்ட், பிளாக் பேக்ரவுண்ட் இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பிளாக் இல்லை, கொஞ்சம் ப்ளூ ஸ்கை இருக்குது. அந்த ப்ளூ ஸ்கையை நம்ம ரிமூவ் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கணும். அப்படி பிளாக் கலரில் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓவர்லோட எஃபெக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இதில் கொடுத்துருக்க இந்த 60 ஃபைல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த விஷயம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை வேறு ஒரு கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறேன். நன்றி.